அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ஆராய்ச்சி வடிவமைப்பு ரிசர்ச் டிசைனோட மூணாவது வீடியோ. இதில் பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சியில் வந்து ஜென்ரலாக ரெண்டு டைப் ரிசர்ச் டிசைன், அதாவது ஆராய்ச்சி வடிவமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ், அளவு வடிவமைப்பு அப்புறம் வந்து தரவு வடிவமைப்பு ரெண்டு இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இல்லை அளவு குவான்டிடேட்டிவ், அதாவது அளவு ஆராய்ச்சி வடிவமைப்பு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு ஆராய்ச்சி செய்யும்போது அதில் வந்து அந்த எண்களையும் புள்ளிகளுக்கும் உள்ள, அதாவது நம்பர்ஸுக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும் உள்ள வந்து ஒரு வேறுபாடு என்ன அப்படின்றத வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ அதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ அந்த அனலைஸ் பண்ணுறதுக்கான வந்து ஒரு ஒரு வகையான ஆராய்ச்சிக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு வடிவமைப்பு. ஏதாவது ஒரு நம்பர், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு புள்ளியும் இன்னொரு புள்ளியும் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வச்சு நம்ம செய்கிற ஒரு ஆராய்ச்சிக்கு நம்ம வந்து குவான்டிடேட்டிவ் மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். அதில் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து நாலு டைப் இருக்குது, நாலு வகைகள் உள்ளன. வகை ஒன்று பார்த்திங்கன்னா வந்து விளக்க வடிவமைப்பு ஆராய்ச்சி, டிஸ்கிரிப்டிவ் டிசைன் ரிசர்ச். அடுத்தது பார்த்திங்கனாக்கா வந்து தொடர்பு வடிவமைப்பு ஆராய்ச்சி, அது கோரிலேஷன் டிசைன் ரிசர்ச். மூணாவது வந்து சோதனை வடிவமைப்பு ஆராய்ச்சி, எக்ஸ்பிரிமெண்டல் டிசைன் ரிசர்ச். நாலாவது வந்து அரை சோதனை வடிவமைப்பு ஆராய்ச்சி, குவாசி எக்ஸ்பிரிமெண்டல் டிசைன் ரிசர்ச். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்டிவ் டிசைன் ரிசர்ச், அது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அது எப்படின்னாக்கா வந்து ஒரு ஆராய்ச்சியில் வந்து இருக்கிற விளக்க உரை, அதாவது ஆல்ரெடி கருத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க, பெரிய ஆராய்ச்சி பண்ணது, அதை வந்து அந்த கருத்துக்கோளை தேவையில்லாத எந்த வகையான வடிவமைப்பின் தற்போது நிலைப்பாட்டில் வந்து விவரிக்க நோக்கம் கொண்டது. அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா இந்த டிஸ்கிரிப்டிவ் ஆராய்ச்சி மூலமாக வந்து ஒரு ஹைப்போதீசிஸே இல்லாமல் வந்து நம்ம வந்து பிகின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அதை ஒரு இங்கிலீஷில் இல்லை வந்து சோஷியல் சயின்ஸில் வந்து கொண்டு வரலாம். பட் அந்த மெத்தடாலஜியை வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணோம்னாக்கா ஒரு தேடல் இல்லாத ஒரு மெத்தடாலஜி அது. அது வந்து இருக்கிறத கதையாக நம்ம சொல்கிறது தான் வந்து டிஸ்கிரிப்டிவ் டிசைன் மெத்தடாலஜி, விளக்க வடிவமைப்பு ஆராய்ச்சி. சரிங்களா, கதையாக சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து தொடர்பு வடிவமைப்பு ஆராய்ச்சி, கோரிலேஷனல் ரிசர்ச். அதாவது இது வந்து எப்படின்னாக்கா வந்து சயின்ஸ்லேயும் சரி இல்லை ஆர்ட்ஸ்லேயுமே சரி, ஒரு ரெண்டு தேடலுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸை வச்சு அது ரெண்டுமே வந்து எந்த அளவுக்கு வந்து ரிலேட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது வந்து கோரிலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ இந்த கோவிட்லேயே வந்து நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிப்போம், ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் இன்னொரு மாவட்டத்துக்கும் எந்த மாதிரி பரவுதல் வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா வந்து பூஞ்சை அப்படின்ற ஒரு புதிய ஒரு தொற்று நோய் வந்து உருவாகிருக்கு, அதோட ரிலேஷன் என்ன, இது வந்து கொரோனாவால் தான் வந்ததா இல்லை மற்ற முன்னாடி இருந்ததா இல்லை வேறு ஏதாச்சும் காரணங்களா. ஸோ அந்த கோ ரிலேஷன் பார்த்திங்கன்னா ஸ்டடி இருக்குது தெரியுங்களா, அதெல்லாம் வந்து பண்ணுறது தான் வந்து கோ ரிலேஷன் டிசைன் ரிசர்ச். இது என்னன்னாக்கா அந்த டிசைனை வந்து யூஸ் பண்ணி ஒருத்தவங்க ஒரு தலைப்பில் வந்து ஆராய்ச்சி பண்ணலாம், அதுதான். சரிங்களா, இப்போ நான் கொரோனா சொன்ன மாதிரி இப்போ நான் அந்த ஸ்ட்ராட்டஜி கொண்டு போகும்போது என்னோடய இது குவான்டிடேட்டிவில் வந்து நான் கோரிலேஷன் டிசைன் ரிசர்ச்சை வந்து நான் வந்து வடிவமைக்கிறேன் அப்படின்றத வந்து நான் வந்து சொல்லுவேன். அப்புறம் வந்து எக்ஸ்பிரிமெண்டல் டிசைன் ரிசர்ச், சோதனை வடிவமைப்பு. இது வந்து ஏதாச்சும் வந்து எக்ஸாம்பிள்ஸை எடுத்து அது சயின்ஸ்லாம் பண்ணுவாங்கல்ல எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறது,
மாறிகளை, அதாவது எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து, முன்னாடி கண்டுபிடிச்ச எக்ஸாம்பிள் எடுத்து அதில் வந்து தேவைகள் இருக்கா, இல்லை வந்து இப்போ ஒரு மொபைல்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவல் கொண்டு போகிறாங்க, ஒரு மெடிசன்லாம் வந்து அடுத்தடுத்த லெவல் கொண்டு போகிறாங்க. அந்த எக்ஸ்பிரிமெண்டல் வந்து செஞ்சு கொண்டு போகிறது தான் வந்து எக்ஸ்பிரிமெண்டல் டிசைன் ரிசர்ச். இதுக்கு வந்து நம்ம வந்து ஆர்ட்ஸ்லேயும் வந்து எக்ஸ்பிரிமெண்டல் ரிசர்ச் கொண்டு போகலாம், பட் மோஸ்ட்லி வந்து எக்ஸ்பிரிமெண்டல் ரிசர்ச்ன்றது வந்து சயின்ஸ் குரூப்பில் தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஆர்ட்ஸ் வந்து எக்ஸ்பிரிமெண்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஏர்லி தான் ஏர்லி ஆர்கியாலஜிக்கல் அண்ட் ஆந்த்ரோபாலஜிக்கல் அந்த மாதிரி ஸ்டடிஸ் எல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பிரிமெண்டல் ரிசர்ச் வந்து கொண்டு போக முடியும். அண்ட் குவாசி எக்ஸ்பிரிமெண்டல் ரிசர்ச், அரை சோதனை வடிவமைப்பு ஆராய்ச்சி, இதுவும் வந்து எக்ஸ்பிரிமெண்டல் வடிவமைப்பை போல தான் வடிவமைக்கும். ஆனால் அது வந்து பாரிய, அதாவது எப்படி சொல்கிறதுனா வந்து சாம்பிள் குரூப்ஸ் ரேண்டமாக வந்து ரெண்டு மூணு எக்ஸ்பிரிமெண்டல் எடுத்து ரேண்டம் சாம்பிள் சொல்லுவாங்களே ரேண்டமைஸ் சாம்பிள்ஸ் அப்படின்ட்டு, அந்த மாதிரி எடுத்து அதை பரிசோதனை செஞ்சு கொண்டு வர்றது தான். ஸோ ஒரு ஒரு சயின்ஸில் வந்து ஒரு ஒரு நோயை கண்டுபிடிக்கிறாங்கனாக்கா வந்து அவங்க வந்து எல்லாமே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அதுலேயே வந்து பீக் ஆனதை அதை வந்து ரேண்டமாக எடுத்து பாதியாக வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி எடுக்கிறது தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் தான் நான் இந்த மெத்தடாலஜி, நான் இந்த ஆராய்ச்சியை வந்து இது மாதிரி நான் பண்ண போகிறேன், இந்த மாதிரி நான் வடிவமைச்சு என்னோட ஆராய்ச்சி வந்து நான் மேற்கொள்ள போறேன் அப்படின்னு சொல்றது தான் வந்து ஒரு ஒரு ரிசர்ச் டிசைனும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான். ஆராய்ச்சி வடிவமைப்பு என்னன்னாக்கோ நான் எதை கொண்டு நான் என்னோட ஆராய்ச்சியை எந்த வடிவமைப்பை கொண்டு நான் என்னோட ஆராய்ச்சியை வந்து நான் மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்றதுலாம். இதுல இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல வந்து ஒரு ரிசர்ச்சர் எந்த ஆப்ஷனை எடுத்து, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நாலு அஞ்சு எத்தனை வேணாலும் வந்து அவரோட தலைப்புக்கு ஏற்றவாறு அவர் வந்து யூஸ் பண்ணி அவரோட ஆராய்ச்சியை வந்து மேற்கொள்ளலாம். அதுல எந்த ஒரு லிமிட்டேஷனும் கிடையாது. அவர் ஒன்று தான் பயன்படுத்தணும் இல்லை ரெண்டு தான் பயன்படுத்தணும் கிடையாது. அவரோட டாபிக்கு தேவைக்கேற்ப அவர் வந்து அவரோட ஆராய்ச்சிக்கு வந்து இந்த மாதிரி ரிசர்ச் டிசைன்ஸ் மெத்தடாலஜிஸை வந்து யூஸ் பண்ணி அவரோட ஆராய்ச்சியை வந்து அவர் மேற்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி வடிவமைப்பின் அத்தியாவசிய கூறுகள், அது எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னெல்லாம் ரொம்ப அவசியம் தேவை அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆராய்ச்சி வடிவமைப்பை வந்து டிசைன் பண்ணதுக்கப்புறம், இல்லை இல்லைவா நான் வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன வரும்னாக்கா வந்து ஆராய்ச்சி எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்து அறிக்கையின் நோக்கம். இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கனாக்கா பர்பஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், அதாவது உங்களோட அறிக்கையின் நோக்கம் என்ன, நீங்கள் என்ன மாதிரி டாபிக் எடுத்திருக்கீங்க, அதில் இருக்க கேப் என்ன, அந்த கேப்பை தான் வந்து நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ரெண்டாவதாக வந்து ஆராய்ச்சி தரவை சேகரிக்க மற்றும் பகுத்தாய்வு செய்ய நீங்கள் பயன்படுத்தும் நுட்பங்கள், அதாவது டெக்னிக்ஸ். இப்போ நம்ம பார்ப்போம்ல சில டெக்னிக்ஸ், இந்த மெத்தடாலஜிஸ் டெக்னிக்ஸ்னாக்கா வந்து மெத்தடாலஜிக்குள்ளே மட்டும் கொண்டு போக முடியாது, எந்தெந்த மாதிரி டெக்னிக்ஸை வந்து நம்ம வந்து நுட்பங்களை வந்து நம்ம கொண்டு நம்மளோட ஆராய்ச்சியை வந்து நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றதையும் வந்து நம்ம வந்து அந்த வடிவமைப்பில் வந்து கொண்டு போகணும். இதெல்லாம் வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயம் ஆராய்ச்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மெத்தடாலஜி முறை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த முறை என்னன்னு வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்தால் மட்டுமே நம்ம இப்போ பார்த்த குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ், எக்ஸ்ப்ளோரேட்டரி, டிஸ்கிரிப்டிவ், எந்த ஒரு இது எடுத்தாலும் அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து வடிவமைச்சதுக்கப்புறமே நீங்கள் வந்து என்ன கொண்டு போகலாம்னாக்கா வந்து ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆராய்ச்சியில் வந்து அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து உங்கள் விருப்பம் போல் உங்கள் ஆராய்ச்சியை வந்து எப்படி கொண்டு போக முடியும்னா அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான்.
ஸோ அதை வந்து நீங்கள் விரும்பும் ஆராய்ச்சி முறை அப்படின்றத கொண்டு போக முடியும். அதுக்கப்புறம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா வந்து ஆராய்ச்சி அளவுக்கான அனைத்து அமைப்புகளும், அதாவது ஒரு ஆராய்ச்சியை வந்து நம்ம வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அளவு செட்டிங்ஸ். அது வந்து என்ன மாதிரி வந்து நம்ம வந்து அந்த செட்டிங் பண்ணலாம், இதுக்கப்புறம் எதை வந்து நம்ம கொண்டு வரலாம், ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த ஒரு ஒரு ஃபேக்ட் நடந்ததுக்கப்புறம் இன்னொரு ஃபேக்டை வந்து நம்ம வந்து சொல்லலாம். இப்போ வந்து ஒரு பழைய ஆராய்ச்சி ஆல்ரெடி இருக்குது, ஆனால் வந்து அவங்க வந்து சில குறிப்பிட்ட சமூகத்தை வந்து விட்டுட்டு வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, அந்த ஆராய்ச்சி அந்த சமூகத்தை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்மளால் வந்து ஒரு செக் பண்ணி வந்து சொல்ல முடியும். ஆராய்ச்சி ஆய்வுக்கான அனைத்து அமைப்புகளையும் அது உள்ள நீங்கள் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ நம்ம வந்து ஒரு ரிசர்ச் டிசைன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கால வரையறை, அதாவது நம்ம ரிசர்ச்ன்றது காலம் காலம் நான் சொன்ன மாதிரி பண்ண முடியாது, ஒரு காலத்தை நம்ம வந்து தீர்மானித்து நம்ம கரெக்டாக வடிவமைச்சு இருந்தோம்னா அந்த காலத்துக்குள்ளே நம்மளால் ஒரு ரிசர்ச்சை வந்து முடிக்க முடியும். சரிங்களா, அதை நம்ம கரெக்டாக வடிவமைச்சு இருந்தோம்னா அந்த அந்த ஒரு டாப்பிக்கோட அளவீட்டை நம்மளால் கரெக்டாக வந்து சொல்ல முடியும். அதோட மெஷர்மெண்ட், அதோட எந்த மாதிரி நான் வந்து அந்த அனலைஸ் பண்ணணும், அதை எந்த எந்த அளவுக்கு நான் மெஷர் பண்ணி அனலைஸ் பண்ணணும், அது சயின்ஸ் ஆகட்டும் மார்க்ஸ் ஆகட்டும், பகுப்பாயின் அளவீட்டை சேர்ப்பதை உறுதி செய், அதாவது அந்த நான் எப்படி உறுதி செய்வேன்னா, அதை நான் எதை கொண்டு நான் உறுதி செய்வேன்னா ஒரு ஆராய்ச்சி வடிவமைப்பை வந்து நான் அமைச்சதுக்கப்புறம் வந்து இந்த எலமெண்ட்ஸ், இந்த எலமெண்ட், அதாவது இந்த இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு தான் வந்து ஒரு ஆராய்ச்சி வடிவமைப்பை வந்து நான் பூர்த்தி செய்ய முடியும். சரிங்களா, அந்த டைம் லிமிட்டு, அந்த மெஷர்மெண்ட், அதாவது நான் எந்த மாதிரி அனலைஸ் பண்ணணுன்ற மெஷர்மெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்ஸு, மெத்தடாலஜி, இது எல்லாமே கொண்டு தான் வந்து ஒரு ஆராய்ச்சி டிசைன் வச்சு டிசைன் இந்த மெத்தடாலஜி எல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நான் ஒரு அதை ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக கொண்டு வந்து என்னோடய ஆராய்ச்சியை வந்து நான் வந்து மேற்கொள்ள முடியும். சரிங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு ஆராய்ச்சி செய்யறதுக்கான ஒரு எசென்ஷியல் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வந்து கரெக்டாக கொண்டு போயிட்டோன்னா, நம்ம வடிவமைச்சிட்டோன்னா நம்மளோட ஆராய்ச்சியை வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள் ஒரு நல்ல ஒரு புதிய ஒரு ஆராய்ச்சியை வந்து இந்த சொசைட்டிக்கு வந்து நம்ம கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து குவாலிட்டேட்டிவ் மெத்தட் எப்படி அப்படின்றத வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா.